காலம் இந்த ஆட்சி நடந்துட்டுது. 40 மாத கால ஆட்சியில் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லித்தான் இந்த ஆட்சி தொடர்றாங்கிற ஒழிய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்ததாக எதுவுமே இல்லை. ஆக உண்மையிலேயே இந்த அரசாங்கம் கனமழை பொழிகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் எல்லா வீதிகளும் தங்கி தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக மழைநீர் வடிகால் பணி நான் கொண்டாந்தோம், அதை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் ஏற்பட்டிருக்காங்க. அதோடு இன்றைக்கு இந்த வெள்ள நீர் வேகமாக வடிவதற்காக கூவம் மற்றும் அடையாற்றில் வெள்ள நீர் எளிதாக செல்வதற்கு கரையோரங்களில் இருந்த 17,750 குடியிருப்புகளை வேறு பகுதிக்கு கட்டணம் கட்டி கொடுத்து மாற்றி அமைச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 48 கிலோமீட்டர் நீளமுள்ள சுமார் 30 நீர்நிலைகள் கால்வாய்கள் அதை அவ்வப்போது தூர்வாகிட்டே இருந்தோம். ரோபோட்டிக் எக்ஸ்வேட்டர் மற்றும் மினி ஆம்பிஃபியன் இப்படிப்பட்ட வாகனத்தின் மூலமாக தொடர்ந்து அந்த கால்வாய்கள் தூர்வாகின்ற பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் இதை முழுமையாக தூர்வாராத காரணத்தினால்தான் இந்த தண்ணீர்லாம் அங்கங்கே தேங்கி நிற்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி தூர்வாருகின்ற பணியில் மேற்கொள்ளப்பட்டதோ அதை தொடர்ந்து செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த தண்ணீர் கூட தேங்கி நிற்காது. அதோட திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு சென்னை மாநகர பகுதியில் கனமழை பொழிகின்ற பொழுது வெள்ள நீர் தேங்காமல் இருப்பதற்காக திருப்புகள் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியினுடைய நோக்கம் இந்த வெள்ள நீர் வடிவதற்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அரசு என்ற ஒரு அறிக்கை பெறுவதற்கு தான் இந்த திருப்புகள் கமிட்டி அமைக்கப்பட்டது. நான் ஏற்கனவே கேட்டேன் இந்த அரசாங்கத்தில் இந்த திருப்புகள் கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கமிட்டி என்ன பரிந்துரை செய்யப்பட்டிருக்குது, அந்த கமிட்டியுடைய விவரம் என்ன, இந்த அறிக்கையின்படி இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இதற்கு வெள்ளை அறிக்கை வேணும் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடல. இந்த திருப்புகள் கமிட்டியுடைய நோக்கமே இதுதான், இந்த வெள்ளை நீர் வடிவதற்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது, அது பரிந்துரை செய்தது இது வரைக்கும் வெளியிடல. இந்த வெள்ளை அறிக்கை கேட்டால் நேற்று தினம் முதல் துணை முதலமைச்சர் சொன்னார் தண்ணியெலாம் வடிஞ்சு போச்சு இதுதான் இந்த வெள்ளை அறிக்கைங்கிறார். ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அமைச்சரை தான் அதை பார்க்க முடியாது. கனமழை தொடர்ந்து பெய்ஞ்சிருந்தா இன்றைக்கு எங்கேயுமே போக முடியாது. ஆனால் மழை பெய்யல, வெள்ளம் வடிஞ்சு போச்சு, மழை பெய்யல, அதனால் வெள்ளம் இல்லை, அங்கங்கே தண்ணி தேங்கலை, அதுதான் நிலைமை. ஆனால் அவருடைய சொல்லுகின்ற கருத்து இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குது. ஒரு வெள்ளை அறிக்கை எதற்காக ஒரு எதிர்கட்சி கேட்குது என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்பதற்காக நாங்கள் விளக்கத்தை கேட்கின்றோம். அது விளக்கத்தை தெளிவுபடுத்துவது அரசியுடைய கடமை, தட்டி கழிப்பது நல்ல அரசாங்கத்தினுடைய நோக்கம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒரு புயல் வந்தாலோ அல்லது கனமழை பொழிகின்ற பொழுது இன்றைக்கு முக்கியமான துறை அமைச்சர்களை அழைத்து அங்கங்கே பணி ஒப்படைப்போம். இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் தான் மிக முக்கியம், அவர் போய் பார்ப்பார். அருமை சகோதரர் திரு வேலுமணி அவர்கள் அப்பொழுது நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த பணி போய் மேற்கொண்டார். மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்தால் கூட எல்லா பகுதியும் போய் பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அங்கெல்லாம் உடனுக்குடன் அகற்றுவதற்கு தேவையான ஏற்பாடு செஞ்சார். அதே போல் மின்துறை அமைச்சர் எங்கெங்கெல்லாம் மின் தடைபடுகிறதோ அது சரி செய்ய வேணும். அதே சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கங்கே தண்ணி தேங்குகின்ற பொழுது ஏதாவது நோயாக ஏற்படும், அதை நோயிலிருந்து மக்களை காப்பதற்கு அங்கங்கே தேவையான மருத்துவ முகாமை நடத்துவார். அதே போல் வருவாய்த்துறை அமைச்சர் அவருடைய பணி செய்வார். அதுபோல் நீர்வளத்துறை அமைச்சர் அங்கங்கே எவ்வளோ ஏரியில் தண்ணி தேங்குது இதெல்லாம் பார்ப்பார். பொதுப்பணித்துறை அமைச்சர் இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அந்தந்த அமைச்சர் அந்தந்த பணியை மேற்கொள்வாங்க, அப்போ அந்த பணி சிறப்பாக நடைபெறும். அதனால் மக்கள் பாதிக்கப்படாத ஒரு சிலை ஏற்பட்டது. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாமே துணை முதலமைச்சர் தான், துணை முதலமைச்சர் தான் எல்லா இலக்காகவும் கவனிக்கிறார். இங்கே மாநகரத்தில் இருக்கிற பணியை அவர் தான் செய்கிறாரு, மின்சாரத்துறையில் இருக்கிற பணியை அவர் தான் செய்கிறாரு, சுகாதாரத்துறை பணியை அவர் தான் செய்கிறாரு, அதனால் வருவாய்த்துறை பணியை அவர் தான் செய்கிறார், பொதுப்பணித்துறையும் அவர் தான் செய்கிறார், நீர்வளத்துறையும் அவர் தான் செய்கிறார். ஆக இவர் அமைச்சர் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, மூத்த அமைச்சர் இருக்கின்றார், அவர்களுக்கு என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பது அனுபவ நீதியாக அவர்கள் தெரிந்திருப்பார். அது அனுபவ நீதியாக தெரிந்த அமைச்சர்கள் மூத்த அமைச்சர் இருக்கின்ற பொழுது திரு
தாழில் குடும்பத்தில் இருந்து ஒருவர் அமைச்சராகி துணை அமைச்சராகிருக்கிறார். அவரை உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக இப்பொழுது வெளிப்படையாக நாம் பார்க்குறோம். முன்னிலைப்படுத்தி அந்தந்த அமைச்சர்களை அந்தந்த துறை அமைச்சர்கள் இதை பயன்படுத்தியிருந்தால் இன்னும் பணி வேகமாக நடைபெற்று மக்களை பிரச்சனை தீர்த்திருக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.